அரியலூர் மாவட்ட புதிய தலைமுறைகளுக்கு வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகளை சுருக்கமாக காண்போம். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த வாரம் இரண்டு கிராம நிர்வாகர்களை பணியிட நீக்கம் செய்ததை கண்டித்து இன்று கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் சார்பில் 78 பேர் தற்செயல் விடுப்பு விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் பனங்கூர் கிராமத்தில் கடந்த வாரம் உரிய அனுமதி இல்லாமல் செயல்பட்ட சுண்ணாம்புக்கல் சுரங்கத்திலிருந்து 12 லாரிகள் மூலம் சுண்ணாம்புக்கல்லை ஏற்றி வெளி மாவட்டத்தில் உள்ள சிமெண்டாலைகளுக்கு சென்றது. இது அப்பொழுது அவ்வழியாக சென்ற அரியலூர் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் லாரிகளை பறிமுதல் செய்து உரிய விசாரணை நடத்த பூண்டி மற்றும் மேலப்புழு காவல் கிராம நிர்வாகர்களுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து உரிய விசாரணை செய்யாமல் கிராம நிர்வாக அலுவலர்கள் லாரியை விடுவித்ததாக கூறி அவர்கள் இருவரையும் பணியிட நீக்கம் செய்து அவர் உத்தரவிட்டார். இந்த பணியிட நீக்கம் செய்வதை வந்து கண்டித்து அவர்கள் வந்து நேற்று அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அந்த சங்கத்தின் மூலமாக இன்று 120 பேர் தற்செயல் விடுப்பு எடுப்பதாக போராட்டம் நடத்துவதாக அவர்கள் அறிவித்தனர். இந்நிலையில் இன்று 78 கிராம நிர்வாக அலுவலர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து அந்த பணியிட நீக்கம் செய்யப்பட்ட கிராம நிர்வாகர்களை உடனடியாக பணியை அமர்த்த வேண்டும் எனவும் இதன் மூலம் வந்து இதில் யார் தவறு செய்தார்கள் என்பது குறித்து உரிய விசாரணை நடத்தி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள அமைச்சர் எஸ் சிவசங்கருக்கு அக்கட்சியினர் வாழ்த்து கூறினர். அரியலூரில் உள்ள மாவட்ட அக்கட்சி அலுவலகத்திற்கு வந்த அமைச்சருக்கு அக்கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஒன்றிய பேரூர் மற்றும் கிளை செயலாளர்கள் அவரை சந்தித்து புத்தகங்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்ததாக தீபாவளிக்காக இருப்பு வைக்கப்பட்டிருந்த செப்பல் மற்றும் ஷூ எரிந்து சேதம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சன்னதி தெருவை சேர்ந்தவர் கணேசன். இவர் ஷூ மற்றும் செப்பல் கடை வைத்துள்ளார். இந்நிலையில் தீபாவளி விற்பனைக்காக தன்னுடைய மாடியில் செருப்பு மற்றும் ஷூக்களை வந்து இருப்பு வைத்துள்ளார். இதனையடுத்து மாலையில் அந்த மாடியிலிருந்து கரும்புகை ஏற்பட்டது அக்கம் பக்கத்தினர் பார்த்துள்ளனர். இதனையடுத்து கணேசனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தீயணைப்புத்துறையினர் வந்து சம்பவத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். மேலும் வந்து இதனுடைய விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டரை ஆஃப் செய்யாத காரணத்தினால் மின்கசிவின் மூலமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இந்த தீ விபத்தில் வந்து 400,000 மதிப்பிலான செப்பல் மற்றும் ஷூக்கள் வந்து எரிந்து சேதமடைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் வந்து இது குறித்து விசாரணை வந்து ஜெயங்கொண்டம் போலீசார் ஈடுபட்டு வராங்க. இது வழக்கு பதிவு செய்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்மழையின் காரணமாக 60 அடி நீளம் உள்ள சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. அரியலூர் மாவட்டம் ரங்கசமுத்திரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் வந்து தொடர்மழையின் காரணமாக சுமார் 60 அடி நீளம் உள்ள சுற்றுச்சுவர் கீழே விழுந்தது. மேலும் வந்து இந்த சுற்றுச்சுவர் பார்த்திங்கன்னா 4 அடி உயரமும் 60 அடி நீளமும் கொண்டதாகும். இந்த சுவர் கீழே விழுந்த பொழுது யாருக்கும் காயமும் ஏற்படவில்லை. மேலும் வந்து இந்த சுவரை வந்து மீண்டும் கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாடி கிராமத்தை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன், இவர் தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் கரும்பு சாகுபடி செய்து வருகின்றார். இந்நிலையில் இன்று மாலை தன்னுடைய வயலில் வந்து கரும்புகள் வந்து எரிந்து சேதமடைந்தது. இது குறித்து வந்து அவர் சம்பவத்திற்கு சென்ற பொழுது தாழ்வாக சென்ற மின்கம்பியிலிருந்து தீப்பொறிப்பட்டு அவருடைய வயலில் வந்து எரிந்ததாகவும் மேலும் வந்து 1 ஏக்கர் நிலத்தில் அந்த சாகுபடி செய்யப்பட்டதில் தற்பொழுது 30 சென்ட் அளவிலான கரும்புகள் வந்து எரிந்து சேதமடைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தார். இது குறித்து வந்து அதிகாரிகள் உடனடியாக தாழ்வாக செல்லும் மின்கம்பியை வந்து சரி செய்து அமைத்து தரும்படி அந்த விவசாயி வந்து கோரிக்கை வைத்துள்ளார். கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் வந்து இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை பள்ளி மாணவ மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை விடப்படுவதால் அவர்கள் வீட்டில் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என அந்த மேலாண்மை குழு கூட்டத்தில் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் வந்து மழைக்காலம் என்பதால் அவர்களை வந்து பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் அவ்வப்போது மாணவர்களை படித்து அவர்களை வந்து நல்லா படிக்க வேண்டும், அவர்களை படிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என ஆசிரியர்கள் வந்து பெற்றோர்களுக்கு கோரிக்கை விடுத்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.